ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் மற்றும் சின்ன திரையில் வந்துட்டு ஒரு தொகுப்பாலினி அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது டிடி அப்படின்ற திவ்யதர்ஷனுடைய பேர் தாங்க இவங்க பல வருடங்களாக சின்ன திரையில் தொகுப்பாலினியாக பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க பல முறை வந்துட்டு நம்பர் ஒன் தொகுப்பாலினி என்ற விருதை வந்துட்டு இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அது மட்டும் இல்லை இவங்க தொகுத்து வழங்குகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்பவே கலகலப்பாக இருக்கும் தமிழ் சினிமாவின் அனைத்து நட்சத்திரங்களையுமே வந்துட்டு இவங்க பேட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இவங்களுடைய நிகழ்ச்சிக்கென்றே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட மவுசி இருந்து வந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க தமிழ் சினிமாவிலையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரியான கதாபாத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் கிடைச்சா கண்டிப்பாக வந்துட்டு நான் பண்ணுவேன் அப்படின்றத இவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு நிறைய பா கால்தரம் பதிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் வந்துட்டு இவங்களுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் எதுவுமே கொடுக்கறதுனால மறுபடியும் வந்துட்டு சின்ன திரைக்கையும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டுமல்ல இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் வந்துருச்சு தன்னுடைய நெருங்கிய நண்பரையே வந்துட்டு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா அந்த திருமண வாழ்க்கையை வந்துட்டு சில ஆண்டுகள் கூட நீடிக்காம அது விவாகரத்துலயும் வந்துட்டு முடிஞ்சுது ஆனா விவாகத்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு முன்போல் இல்லாம அதை விட அதிகமா வந்துட்டு ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காங்க டிடி விவாகத்துக்கு அப்புறமா வந்துட்டு தற்போது இவங்க கொஞ்சம் கவச்சியான கதாபாத்திரங்களும் நடிப்பதற்கு தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்திருக்காங்க அது மட்டுமல்ல சமூக வலைதளத்திலும் தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை வந்துட்டு வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க கூட வந்துட்டு இவங்களுடைய ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு அந்த புகைப்படத்தை பார்த்தா தமிழ் சினிமா நடிகைகளையும் வந்துட்டு பயந்துருவாங்க போல ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர கியூட்டாவும் லைட்டா கவர்ச்சியும் காமிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இந்த புகைப்படம் எல்லாம் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் நடிப்பதற்காக தான் டிடி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு இவங்களுடைய ரசிகர்கள் சொல்லி வந்திருக்காங்க மேலும் டிடி வந்துட்டு வருங்காலத்தில் ஏகப்பட்ட படங்களும் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ரெண்டு மூணு படத்தில் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சில செய்திகள் சமூக வலைதளத்தில் இருந்து வந்துட்டு இருக்கும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்